அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம். ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து போர்டிங் பாயிண்ட், அதாவது நம்ம ஏறக்கூடிய ஸ்டேஷன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னெல்லாம் ஒரு உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம். ஓகேவா? அதாவது போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பெனிஃபிட் இருக்குது, அதை தான் இந்த வீடியோ மூலமாக முழுசாக பார்ப்போம். எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, போர்டிங் பாயிண்ட், அதாவது நம்ம வந்து ஏறக்கூடிய ஸ்டேஷனை வந்து நிறைய பேர் எதுக்காக வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் டிக்கெட் இருக்காது, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் ஒரு அதற்கு முன்னாடி உள்ள ஸ்டேஷன், இப்போ வந்து நம்ம வந்து சென்னை எக்மோர்லேருந்து நல்லா பார்த்துக்கோங்க, சென்னை எக்மோர்லேருந்து நிசாமுதீன் போட்டிருக்கோம், அந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து இந்த ஸ்டேஷனுக்கு புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் ரெண்டு இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்டேஷனுக்கு முன்னாடியோ பத்து ஸ்டேஷனுக்கு முன்னாடியோ நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது பார்த்துக்கிடுங்க, மதுரையிலேருந்து நிஜாமுதீனுக்கு சர்ச் பண்ணும்போது அதே ட்ரெயினில் அவைலபிள் 140 காமிக்குது. அப்போ வந்து இதுக்காக தான் போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மதுரையிலேருந்து நிஜாமுதீனுக்கு நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டுருணும், போட்டுட்டு நம்ம வந்து ஏறக்கூடிய ஸ்டேஷன் வந்து சென்னை எக்மோர்லேருந்து. அப்போ வந்து இதனால் போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிக்கெட் வந்து கிடச்சிரும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக பயணம் செய்ய முடியும். இல்லை அதே சென்னை எக்மோர்லேருந்து தான் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் ரெண்டு வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகுதுனா அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு காரணத்துக்காக போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஓ இங்கேருந்து ஏற முடியல, அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஷன்லேருந்து ஏறலாம் அப்படிங்கிறதுக்காக போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து போர்டிங் பாயிண்ட் எதனால சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ போர்டிங் பாயிண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நம்ம வந்து என்டர் பண்ணிட்டு உள்ளே போயிடணும். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மை, நல்லா புரிஞ்சுக்கணுங்களா, மை அக்கௌண்ட்டில் புக்கிங் ஹிஸ்ட்ரி, அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் ஹிஸ்ட்ரினா இருக்கும். அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் என்னென்னலாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த ஒரு டிக்கெட்டுக்கு போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டிக்கெட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி முடித்த உடனே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சேஞ்ச் போர்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டரில் மட்டும்தானா அப்படின்னா கேட்டால் இல்லை, செல்லுலேயும் இதை பண்ணலாம். ஆனால் ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக பண்ணிட முடியும். இதில் சேஞ்ச் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஏற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இப்போ நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், மதுரையிலேருந்து புக் பண்ணியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கணும், மதுரையிலேருந்து புக் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து சென்னை எக்மூர்லேருந்து தான் ஏறணும் அப்படின்னா, சென்னை எக்மூர் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னே அது வந்து போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணட்டா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துட்டோடனே போர்டிங் பாயிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லியாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, சேஞ்ச் பண்ணோடனே எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளம்பக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் கிளம்பக்கூடிய ஸ்டேஷன் வந்து டிஸ்பிளே ஆகிரும். நீங்கள் புக் பண்ணக்கூடிய ஸ்டேஷன் வந்து லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆகிரும். அதையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கிடுங்க. இங்கே பாருங்கள், போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு.